வெள்ள நிவாரண நிதி குடுக்கறேன்னு சொல்லிட்டு சிஎம் வந்து உச்சநீதிமன்றம் போறேன்னு இன்னைக்கு வழக்கு கொடுக்க போறாங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல நான் சொல்ல வேண்டியது, அந்த சுற்றுப்பயணத்துல பார்த்தது வெள்ளத்தை தடுப்பதற்கு ஒரு அரசு என்ன செய்திருக்கிறது? ஒரு இடத்தை பாதிக்கப்பட வைத்து விட்டு அதற்கு பின்பு அதற்கு நிவாரண நிதி கேட்பதை விட இவங்க சொல்றாங்க 45 சென்டிமீட்டர், 90 சென்டிமீட்டர். ஒன்னே ஒண்ணுதான் நான் மக்கள்கிட்ட கேக்குறது, உச்ச நீதிமன்றம் பக்கம் போறதுக்கு முன்னால கோயிலம்பாக்கம் காவாய போய் பாருங்க, அதுல அந்த ஆகாச தாமரைன்ற முழுசா அடைச்சிருக்கு. அந்த பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆகாச தாமரைய நீக்கிட்டு அதை தூர் வாரி இருந்தா மட்டுமே கோயிலம்பாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மாடம்பாக்கம், மாம்பாக்கம் எங்கேயுமே தண்ணி வந்திருக்காது. ஆக நான் என்ன கேக்குறேன்னா, அடிப்படை வசதிகளை மக்களுக்கு செய்து தராமல் மக்களை தவிக்க விட்டு விட்டு அதற்கு பின்பு ஏறக்குறைய நேற்று நிர்மலா சீதாராமன் மேடம் சொல்லியிருக்காங்க, 5000-6000 கோடி உங்களுக்கு கொடுத்தோம். நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன், நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கும், ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கும், அது மாநிலத்தின் விகிதாச்சாரத்துக்கு ஏற்படிதான் கொடுப்பாங்க. ஆக ஒரு ஒரு மத்திய மாநில அரசுக்கு இருக்க அக்கறை மத்திய அரசுக்கு இருக்காதா? எவ்வளவு தேவையோ நேற்று மேடம் சொல்லிருக்காங்களா, அந்த 5000 கோடிக்கு கணக்கு கொடுத்தீங்களா? அப்ப கணக்கு சரியா கொடுத்தா உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன பொறுத்த மட்டும் இது வேண்டுமென்றே அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் மக்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் மேற்கொள்ளல. மழை வரட்டும், தத்தளிக்கட்டும், ஒரு 6000 ரூபாய் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஒரு மோசமான மனநிலை. ஏன் கணக்கு கொடுக்கல? என்ன செஞ்சீங்கன்னு தெரியுமா? நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா? 4000 கோடியில எங்க வீட்டுக்கிட்ட தொல்லம் பள்ளம் தோண்டி போட்டது அப்படியே தான் கிடக்கு. அதனால முத நீங்க தடுப்பு நடவடிக்கை என்ன செஞ்சீங்க? உண்மையிலேயே நான் தென் சென்னை முழுவதும் சுற்றும் போது மனது மிகுந்த வேதனையா இருக்கு. ஹைதராபாத் மாதிரி ஒரு சிட்டியை நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்னப்பா இருக்கு? அங்கங்க மழை நீர் வடிகால் கால்வாய்களை அமைத்திருக்கணும், குப்பைகளை அழிப்பதற்கு திடக்கழிவு மேலாண்மையை எங்கெங்கெல்லாம் அதுக்கு வசதி இருக்கோ செஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு கட்டமைப்பை சரி செய்திருக்கிறோம் சொல்லட்டும். நான் பாக்கலாம், நான் எல்லா இடத்துலயும் சுற்றுப்பயணம் செய்துட்டு சொல்றேன். அந்த காலத்து சென்னை மாதிரியே தான் இந்த காலத்து சென்னை இருக்கு. புது முயற்சியா ஏதாவது ஸ்மார்ட் சிட்டி மத்திய அரசு கொண்டு வந்தது, அது வந்து அவர்கள் சில மாற்றங்களை கொண்டு வந்தா, அது தவிர அடிப்படை கட்டமைப்புக்கு இந்த நாராயணபுரம் ஏரி, அந்த நாராயணபுரம் ஏரி போற கால்வாயை சரி பண்ணிருந்தா அங்க வெள்ளம் வராது. அப்ப நான் என்ன கேக்குறேன், இங்க மத்திய அரசு நீங்க கேக்குற மாதிரியே நான் கேக்குறேன், சென்னையோட குடிமகளா கேக்குறேன், இந்த வெள்ளம் வந்தால் மக்கள் தத்தளிக்காமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்க? இப்ப ஆட்சிக்கு வரல, 6 முறை ஆட்சியில இருந்து மேயராகவும் இருந்தீங்க, என்ன செஞ்சீங்கன்றது. தூத்துக்குடியில தோல்வி பெற்றீங்க, ஆளுநர் ஆயிட்டீங்க, இப்ப மீண்டும் வந்து தோல்வி பெற்று ஆளுநர் ஆக போறீங்கன்னு உதயநிதி நேற்று பிரச்சாரத்துல பேசியிருக்காங்க. உதயநிதி அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது, எங்களை மாதிரி 25 வருஷம் அடிப்படை உறுப்பினரா சேர்ந்து, ஏன்னா ஆளுநர்னா என்ன சாதாரண பதவியா, என்னமோ ரிட்டையர்மெண்ட் பதவி தோத்துட்டு அதை கொடுப்பாங்க, அப்படிலாம் இல்ல. திறமை பார்த்து கொடுக்கப்படுகிறது, உங்களை மாதிரி வாரிசுன்றதுக்காக கொடுக்கப்படல. திறமை பார்த்து ஒரு மாநிலத்தை சிறப்பாக நிர்வகித்து அதன் மூலம் இன்னொரு மாநிலத்தையும் கொடுத்து அந்த மாநிலத்தை சிறப்பாக நிர்வகித்து பாராட்டை பெற்றவர்கள் நாங்கள். இன்னாரோட மகனோ இன்னாரோட வாரிசுனோ எங்களுக்கு கிடைக்கல. அதனால ஆளுநர் பதவியில ரொம்ப சீப்பா பேசுறீங்க, இது கிடைக்கலன்னா தோத்து போனாங்கன்னு அது கிடைக்கிறீங்க. திறமையை பார்த்து கொடுக்கிறார்கள், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஏன்னா நீங்க எல்லாம் பான் வித் சில்வர் ஸ்பூன், உடனே நீங்க வந்து உங்களுக்கு பிறந்த உடனே நடிகர் என்ற ஒரு இது கிடைச்சிருது, நடிகர் ஆன உடனே அமைச்சர் எம்எல்ஏ கிடைச்சிருது, எம்எல்ஏ கிடைச்ச உடனே அமைச்சர் கிடைச்சிருது, உங்களுக்கு அந்த பத்தி எல்லாம் கஷ்டம் இல்ல. நான் ஒன்னே ஒண்ணுதான் உதயநிதி கிட்ட கேக்குறேன், நீங்க மக்கள் பிரதிநிதியா இருக்கலாம், நான் மக்கள் பிரதிநிதியா இருக்க கூடாதா? மக்கள்கிட்ட நான் ஓட்டு கேட்டு எனக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாதா? என்னமோ வெற்றி பெறுவதற்காகவே நீங்கள் பிறந்ததை போலவும் தோல்வி அடைவதற்காகவே நாங்கள் பிறந்ததை போலவும் பேசுகின்ற ஆணவத்தை முதல் முதல் இது தடுக்கணும். எங்களுக்கு எனக்கு அந்த ராஜபோக வாழ்க்கை பிடிக்கல, அதனால நான் இங்க வந்து உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு பதவியை நோக்கி போபவர்களுக்கு பதவிதான் பெருசு, அதனாலதான் நீங்க அது பெருசு பேசுறீங்க. எனக்கு அது இல்ல, பதவி பெருசு இல்ல, மக்களுக்கு செய்கின்ற உதவிதான் பெருசு. நான் வந்திருக்கேன், அதனால உதயநிதிக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா அவரோட கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக நாங்க சொல்றேன். அதனால தம்பி உதயநிதி,
சந்தோஷம் சந்தோஷம், ஓட்டு போட்டுருங்க. நன்றி.